எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். 20வது திருத்த சட்டத்தை ஆராய்ந்த குழு பிரதமரின் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட வரைவு தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை இன்று அலரி மாளிகையில் பிரதமர் மகிந்த ராஜபக்சவிடம் கையளித்துள்ளனர். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவின் தலைவராக அமைச்சர் ஜி எல் பீரிஸ் செயல்பட்டு வந்தார். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சம்பந்தமாக ஆராய்ந்து புதிய யோசனைகளுடன் திருத்தங்களை செய்ய பிரதமர் மகிந்த ராஜபக்சே இந்த குழுவை நியமித்திருந்தார். 20வது திருத்த சட்டத்தில் புதிதாக உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் குறித்து குழுவின் உறுப்பினர்கள் பிரதமருக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். பாரிகளவில் அதிகரிக்கும் தேங்காயின் விலை. சமகாலத்தில் இலங்கை சந்தையில் தேங்காயின் விலை பாரிகளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகரித்துள்ள தேங்காய் விலை நவம்பர் மாதம் வரையில் 100 ரூபாய் வரையில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெங்கு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளன. இதுவரையில் சந்தையில் தேங்காய் ஒன்று 70-85 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. தெங்கு செய்கை மூலம் மாதாந்தம் 250 மில்லியன் தேங்காய்கள் கிடைக்கின்ற போதிலும் அதில் 150 மில்லியன் பயன்பாட்டிற்கு எடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கடந்த காலங்களில் சீரற்ற காலநிலை காரணமாக தேங்காய் வளர்ச்சிகள் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெங்கு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் மாற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. கொழும்பு நகரில் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய போக்குவரத்து முறையின் கீழ் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கும் இணைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முதல் அமலாகும் வகையில் பேருந்துகள் பயணிக்கும் பக்கமே மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் பயணிக்க வேண்டும். அதற்கமைய மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் இடது பக்கமாக பயணிக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதி ஒழுங்கை சட்டம் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபயவை நானே காப்பாற்றினேன். நாமல் குமார தகவல். கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் தற்போதைய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவை கொலை செய்யும் திட்டத்தில் இருந்து அவரை தானே காப்பாற்றியதாக சர்ச்சைக்குரிய குரல் பதிவுகளை வெளியிட்ட நாமல் குமார தெரிவித்துள்ளார். அன்று தான் வெளியிட்ட தகவல்கள் காரணமாக தற்பொழுது கோட்டாபய ராஜபக்ச நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பதாகவும் இது சம்பந்தமாக தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் அரச பாதுகாப்பு மிகவும் பலவீனமாக இருந்தது எனவும் இதன் காரணமாகவே ஜனாதிபதியை கொலை செய்யும் சதி திட்டத்தை கூட தன்னால் வெளியிட முடிந்தது எனவும் நாமல் குமார குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் கீழ் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து திருப்தி அடைய முடியும். ஆனாலும் மிக முக்கிய தகவலை வெளியிட்ட தனக்கு இதுவரை பாதுகாப்பு கிடைக்கவில்லை எனவும் இலங்கையின் சட்டத்தில் உள்ள குறைபாடுகளே இதற்கு காரணம் எனவும் நாமல் குமார மேலும் தெரிவித்துள்ளார். திலீபனை நினைவு கூர்வது தொடர்பில் நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு. தியாகி திலீபனின் நினைவேந்தலுக்கு அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல் மனுவை ஆள் நீதவான் எஸ் ஏ பீட்டர் போல் நிராகரித்துள்ளார். திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை கோரி யாழ் போலீஸ் நிலைய போலீசார் தாக்கல் செய்த மனுவை ஏற்று நினைவேந்தலுக்கு யார் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இன்று திருத்த மனு சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார் பொன்னம்பல, சி கஜேந்திரன், வா பார்த்திபன் உள்ளிட்டவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சார்பில் சட்டத்தரணிகள் வி திருக்குமரன், கூனா குருபரன் ஆகியோர் முன்னிலையாகியுள்ளனர். விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம். திலீபனை நினைவு கூர்வது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பொன்றின் உறுப்பினரை நினைவு கூர்வதாக அமையும். ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடிய குற்றமாகும். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினரை நினைவு கூர்வதை மன்று தடை செய்கிறது என சற்று முன்னர் தீர்ப்பு அளித்துள்ளார். நீதிபதி இளஞ்செழியன் வழங்கிய தீர்ப்பு சரியானது. உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திருகோணமலை பாளையூற்று பகுதியில் கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு சரியானது என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாளையூற்று பகுதியில் 1997 11 மாதம் 27 இஸ்மாயில் லப்பை இசதீன் என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2009 11 மாதம் 27 திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் வழங்கிய தீர்ப்பு தமக்கு நியாயமற்றது என குறித்து எதிரான பாளையூற்று பகுதியைச் சேர்ந்த முகமது உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார்.
எந்த நிலையில் எந்த வழக்கின் தீர்ப்பு பற்றி சட்ட அதிபர் திணைக்களம் ஆராய்ந்த போது திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் வழங்கிய தீர்ப்பு சரியென உறுதிப்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து குற்றவாளியான ஜவுபர் முகமது நுஹ்மான் என்பவரை இன்றைய தினம் திருகோணமலை மேல் நீதிமன்றத்திற்கு வரவழைத்து கடந்த 2009 11 மாதம் 27 அன்று வழங்கிய தீர்ப்பு சரியென உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாக தீர்ப்பை நீதிபதி திறந்த நீதிமன்றில் இன்று வாசித்து காட்டியுள்ளார். 1997 11 மாதம் 27 பாலையூற்று பகுதியில் இஸ்மாயில் லப்பை இசத்தின் என்பவரை கொலை செய்த குற்றவாளியான ஜவுபர் முகமது நுஹ்மான் என்பவருக்கு மரண தண்டனை விதித்து அளிக்கப்பட்ட தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கும் சர்வதேச விமானங்களுக்கான சலுகைகளை அறிவித்துள்ள அரசாங்கம். மத்தள விமான நிலையத்தில் விமானங்களை தரையிறக்குதல் மற்றும் நிறுத்தி வைத்தல் என்பவற்றுக்காக கட்டணம் அறவிடுவதை ஒரு வருடத்திற்கு இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மத்தள விமான நிலையத்திற்கு சர்வதேச விமானங்களை வரவழைப்பதை இலக்காக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இம்மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சர்வதேச விமானங்களுக்கு அதிகபட்ச சுமையான ஒரு மெட்ரிக் டன்னிற்கு அறவிடப்படும் தரையிறங்குவதற்கான கட்டணம் $4 இதேவேளை விமானத்தை நிறுத்தி வைப்பதற்கான கட்டணம் தரையிறக்குவதற்கான கட்டணத்தில் 10% இவற்றுக்கு மேலதிகமாக விமான நிலையத்தில் அறவிடப்படும் விமான நிலைய ஏற்றுமதி வரியை எதிர்வரும் 2 வருடங்களுக்கு அறவிடாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பரிந்துரைக்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இது குறித்து எதிர்கால நடவடிக்கைகளை நிதி அமைச்சு முன்னெடுத்துள்ளது. பயணிகளிடம் $60 விமான நிலைய பயன்பாட்டு வரி அறவிடப்படுகிறது. அது அவர்களுடைய வருகை பத்திர விலையில் அடிப்படையிலாகும். பிராந்திய போட்டியாளர்களுடன் ஒப்பிடும் பொழுது சுற்றுலா பயணிகளின் வருகையில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தும் என்பது ஆய்வுகளின் மூலம் வெளிப்பட்டுள்ளது. விமான நிறுவனங்கள் மத்தள விமான நிலையத்தில் அறவிடப்படுகின்ற பயன்பாட்டு வரியை சிறிது காலத்திற்கு கைவிடுவதற்கு அல்லது குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்க்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். அத்தோடு மத்தள விமான நிலையத்தில் பணி சேவைகளுக்கு தள்ளுபடி வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள விமான நிலையங்களில் பணி சேவைகளுக்காக அறவிடப்படும் கட்டணமானது அணுகிய பிராந்தியங்களில் அறவிடப்படும் கட்டணத்தை விட அதிகமாகும். அது மத்தள விமான நிலையத்தில் விமானங்களின் வருகையில் பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளதால் இது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமான சேவை நிறுவனம் தற்பொழுது இந்த தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. மத்தள விமான நிலையங்களுக்கு வரும் விமானங்களுக்கு மானிய முறையில் எரிபொருளை வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்துடன் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எந்த நிவாரணத்தை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்காலத்தில் இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டு தாபனம் சாதகமான பதிலை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இவ்வனைத்து செயற்பாடுகளும் மத்தள விமான நிலையத்தை செயற்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கே ஆகும். எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் இலங்கையில் 2வது சர்வதேச விமான நிலையமாக மத்தள விமான நிலையத்தை மாற்றுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்.